ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய நேம் ரவிசங்கர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர்ஸ் பற்றி பேச போகிறேன். இது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏர் கம்ப்ரஸரை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஓகே, இனிமேல் ஹெச்விஏசிலேருந்து இல்லாமல் அவுட் ஆஃப் டாபிக்ஸ் கூட நிறைய பேசலான்னு இருக்கேன் வீடியோஸ். இதுக்காகனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஹெச்விஏசியில் மட்டும் போகலான்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்து அதர் கண்டென்ட் போகணும்னு சொல்லி இப்போது நினச்சிட்ருக்கேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏர் கம்ப்ரஸர்ஸ் ஏர் கம்ப்ரஸர்னா என்ன அப்படின்லாம் பேச போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம தெரிஞ்ச கண்டிஷன்னா ஏர் ஏர் வந்து நார்மலாகவே நம்ம அட்மாஸ்பியரில் வந்து நிறைய கிடையாது. ஏர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம், என் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ், நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ஆக்சுவலாக தெரியாது, பட் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா பவுண்ட்ரி இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குன்னா பவுண்ட்ரி இல்லை, எப்படி இருக்குன்னா இங்கொரு மாலிக்யூல் இங்கொரு மாலிக்யூல் இங்கொரு மாலிக்யூல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாலிக்யூல்ஸில் என்ன வரும்னா, இப்போது கிரிக்கெட்டே வச்சுக்கோங்க, ஒரு கிரிக்கெட் ஆடுறோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லை ஒரு எல்லைன்னு இருக்கும், எல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபோர் சிக்ஸு எப்படி தெரியும். அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எங்கே நிற்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இடத்துல போய் நிற்கலாம். இப்போது அதே நான் ஒரு பவுண்ட்ரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே நின்றுருக்கும். இந்த பவுண்ட்ரியை நான் சின்னது பண்ணிக்கிட்டே வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த பவுண்ட்ரி நான் அப்படியே சின்னது பண்ணிகிட்டே வரேன். அப்போது இந்த மாலிக்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் சின்னது பண்ணிட்டே வரேன், அப்படியே அதிகமாக அது அப்படியே இன்னும் சின்னது பண்ணிட்டே வரேன். அப்போ எல்லா மாலிக்யூல்ஸை நான் வந்து ஒரு இடத்துல கிட்ட சேர்த்து வச்சுனேன். பட் ஆனால் இந்த மாலிக்யூல்ஸ்க்கு என்னென்னா ஃப்ரீ ஆஃப் ஃப்ளோ, எப்படியாவது வெளியே எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துட்ருக்கோம். பட் அந்த எஸ்கேப் ஆகும்போது இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பலூன் ஊற்றிருக்கேன், அந்த பலூனில் வந்து காற்று நிறைய ஊற்றிட்டு திடீர்னு நான் ஓப்பன் பண்ணி விட்டுனா என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒரு டைமில் வெளியே வர ட்ரை பண்ணும். எல்லாம் ஒரு டைம் வெளியே வரும்போது என்ன பண்ணுதுன்னா, அது பேக் சைடில் இருக்க பலூனை பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடு ட்ராவல் ஆகும், ஒரு சைட்லேருந்து ஏர் வெளியே வரும்போது ஒரு சைடில் ட்ராவல் ஆகும். அப்போது இந்த ஏரில் வந்து ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு தெரியுது. சரிங்களா, அந்த எனர்ஜி வந்து மாலிக்யூல்ஸோட எனர்ஜி. அந்த மாலிக்யூல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ சொன்ன மாதிரி பலூன் வந்து போகுதா, மாலிக்யூல்ஸ் வெளியே வரும்போது ஏர் வெளியே வரும்போது பலூன் போகுது பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னாலே ஏரை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணி மாலிக்யூல்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சு நான் வந்து ட்ராப் வெளியே அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாலிக்யூல்ஸ் வச்சு நான் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணலாம். எனர்ஜினா ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஒரு ஹோல்டிங்கோ, இந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஏர் மாலிக்யூல்ஸுக்கு ஒரு ஹை எனர்ஜி இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து ஏரோட பேசிக் கான்செப்ட். ஏரோட மாலிக்யூல்ஸை நான் வந்து சுருக்கி அந்த சுருக்கின மாலிக்யூல்ஸ் வந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகும்போது ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணோம், அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஏர் வந்து எப்படி நான் அந்த மாலிக்யூல்ஸ்லாம் நான் சுருக்க போகிறேன் அப்படின்றதான் விஷயம். அந்த மாலிக்யூல்ஸை நான் எப்படி வந்து கிட்ட சேர்க்க போகிறேன், அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி நம்ம இப்போ வாயால் ஊதுகிறோம், எவ்வளோ தான் ஊத முடியும், எவ்வளோ தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும், மாலிக்யூல்ஸ் எவ்வளோ தான் கொண்டு வர முடியும், நம்மளால் முடியாது. அதுக்கு தான் வந்து நான் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் நம்ம மாலிக்யூல்ஸை வந்து கம்மி பண்ணுவோம். இந்த மாலிக்யூல்ஸை நான் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். எதுக்காக ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள்னா ஒரு பஸ்ஸில் கும்பலாக இருக்கும்போது உள்ளே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ புழுக்கமாக இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து காற்று இல்லாத மாதிரி ரொம்ப சஃபிகேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதே பஸ்ஸில் வந்து எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மாலிக்யூல்ஸ்லாம் நான் கிட்ட கொண்டு வர கொட்டு கொண்டு வர உள்ளே வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்டர்னல் ப்ரெஷர் இன்க்ரீஸ்னால் மாலிக்யூல்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. மாலிக்யூல்ஸை வந்து நான் ஃபுல்லாக இருக்கிறேன், திடீர்னு நான் ஓப்பன் பண்ணி விட்டேன், மாலிக்யூல்ஸ் ஃபுல்லாக ஒரு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணோம். எஸ்கேப் ஆகும்போது தான் அந்த ப்ரெஷருன்றது நமக்கு கிளியராக தெரியும். சரிங்களா, இப்போது இந்த ஏரை வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ரஸர் என்ற ஒரு யூனிட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுதுன்னா மாலிக்யூல்ஸை வெளியிலேருந்து அட்மாஸ்பியரிக் ஏர்லேருந்து எடுத்து இந்த மாலிக்யூல்ஸை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி உள்ள ஒரு இடத்துல ஸ்டோர் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் அடக்கி வச்சுருப்போம் அந்த மாலிக்யூல்ஸை. இந்த மாலிக்யூல்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸ் எப்போ தேவையோ அப்போது எந்தெந்த விஷயத்துக்கு தேவையோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுனா மிஷின்ஸுக்கு, இப்போலாம் நியூமேட்டிக் மிஷின் தான், ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை ஒரு மிஷின் வந்து செஞ்சிருது. இப்போ 100 பேர் செய்ய வேண்டிய வேலை வந்து ரெண்டு மிஷின் செஞ்சிருது. இப்போது நான் ஒரு பொருள் ஒருத்தர் தள்ளணும்னா என்னால் முடிஞ்ச அளவு ஃபோர்ஸ் வச்சு தான் தள்ள முடியும். பட் ஆனால் ஏர் ப்ரெஷர்னா நான் வந்து அதிகமான தூரத்துக்கும் தள்ள முடியும். ஏன்னா இப்போது பேசிக் கான்செப்ட் இந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் பார்த்து ஏரோ டைனமிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஏரை வந்து ப்ரொபல்லர்ஸில்
ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி வெளியே ஹை ப்ரெஷர் ஏரை வந்து உள்ளே ப்ளோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு ப்ளோ பண்ணும்போது ஒரு சைடு வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுது. இதுதான் வந்து பேசிக்கான ஏரோட கான்செப்ட். ஓகே, இப்போது எப்படி தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ரெஸ் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறோம் டைப்ஸ். இப்போ வந்து இதில் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணலன்னா, நீங்கள் நிறைய இந்த டூ வீலர் பஞ்சர் கடைலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கம்ப்ரெசர் இருக்கும். அந்த கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் ரோட்டரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் ரோட்டரி. இந்த ரெசிப்ரோகேட்டிங் அப்படின்னாலே ஒரு சிலிண்டர், ஒரு இதுக்குள்ள ஒரு சிலிண்டரை வச்சு ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. இப்போ ரோட்டரி அப்படி கிடையாது. ரோட்டரி அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். பம்ப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, தண்ணியை வந்து ஒவ்வொரு தடவை பம்ப் ஆன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பம்ப்ஸ் எல்லாம் ரோட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூவோ இல்லாட்டி வேனோ இல்லாட்டி லோப்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிப்ரோகேட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஒவ்வொரு கம்ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தெரியும். செக்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் பல்சேட் மாதிரி, கொஞ்சம் பல்சேட் மாதிரி இது ரெசிப்ரோகேட்டிங்கில் இருக்கும். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, டூ வீலர் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த டூ வீலரில் நீங்கள் வண்டி நார்மலாக வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் பின்னாடி சைலன்ஸில் பார்த்தீங்கன்னா போக வந்து பார்த்தீங்கன்னா பல்சேட் மாதிரி அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. இது இப்போ ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக பம்பில், இப்போ பம்ப் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போய் டேங்கில் போய் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஊற்றிகிட்டே இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இந்த ரோட்டரி டைப்பு கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா. ரெசிப்ரோகேட்டிங் டைப், ரோட்டரி டைப். இந்த ரெசிப்ரோகேட்டிங் டைப் வந்து இதுக்கும் இதுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோகேட்டிங்கில் ப்ரெஷரை வந்து நீங்கள் நிறைய பில்ட் பண்ணலாம். 50-60 இந்த மாதிரிலாம் கூட 50 bar ப்ரெஷர் வந்து பிஎஸ்ஏல சொல்லலாம், பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்லேயும் சொல்லலாம், பார்லேயும் சொல்லலாம். 1 bar ஈக்குவல் டு 14.5 PSI இல்லைன்னா 14.4 PSI வரும் சரிங்களா. இப்போது ரெசிப்ரோகேட்டிங்கில் இந்த மாதிரி பல்சேட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து நீங்கள் 20-30 நிறைய ப்ரெஷர் இதில் க்ரியேட் பண்ணலாம், பட் வால்யூம் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். வால்யூம் வந்து நீங்கள் அதிகமாக இதில் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் ரோட்டரி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-10 maximum 12 bar வரைக்கும், மேக்ஸிமம் அதே ஸ்பெஷல் பர்பஸாக பண்ணால் 12 bar வரைக்கும் பண்ணலாம் அந்த ரோட்டரியில். அதுக்கு மேல அது வந்து பட் ஆனால் வால்யூம் வந்து ஹை வால்யூம் நீங்கள் கொடுக்கலாம். ஹை வால்யூம்னா 1500 m³, 1600 m³, 2000 m³, 3000 m³ நிறைய கொடுக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட்டு பேசிக்காக சும்மா சொல்ல போனால், எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் ஒரு 30 m³, 40 m³ இல்லை 50 m³ உள்ள இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த ரெசிப்ரோகேட்டிங் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரெஷர் வந்து ஹையாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கான்ஸ்டன்ட் டைனமிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும் பட் ஆனால் வால்யூம் நிறைய கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும், வால்யூம் கம்மியாக கொடுக்கும், பட் ஃப்ளக்டுவேட் லோடாக கொடுக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளக்டுவேட் லோடு இருக்கும். இப்போது எதுக்காக வந்து ரோட்டரிஸ்லாம் அதிகமாக, ரோட்டரிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் தேர்ட்டி ஹெச்பி எல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், மோட்டரி ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்க்ரூ கம்ப்ரஸர் இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர்ஸ் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் இருக்குது, லோப் இருக்குது, வேன் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இதில் வந்து பிஸ்டன் டைப் சரிங்களா. இப்போது இந்த ஏர் கம்ப்ரஸர்ஸ் இந்த மாதிரி இது ஒரு 30 HP இல்லது மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ கம்ப்ரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ரெசிப்ரோகேட்டிங் வந்து லோடிங் அன்லோடிங் கான்செப்ட் இருக்காது. ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸில் லோடிங் அன்லோடிங் கான்செப்ட் இருக்காது, பட் ரோட்டரியில் லோடிங் அன்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லோடிங் அப்படின்னாலே நீங்கள் யூஸ்ஃபுல் எனர்ஜி, எப்பயாவது கம்ப்ரஸர் ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணால், அவுட் சைட் பைபாஸ் வால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல் ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஏரை வந்து உள்ளே கொடுத்துரும். அன்லோடிங் கண்டிஷன்னா உள்ளே ப்ரெஷர் ரீச் ஆகிடுச்சு, அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணலை, ஏர் யூஸ் பண்ணலை அப்படின்னும்போது இது வந்து கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அந்த கண்டினியூஸாக ஜென்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பைபாஸ் வால் ஓப்பன் பண்ணி அந்த ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஏர் உள்ளே ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து வெளியே போயிட்டே இருக்கும். பட் பேசிக் மினிமம் ஆம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த ஆம்ஸ் வந்து வேஸ்டேஜ் தான். எப்போவுமே கம்ப்ரஸஸில் ஏர் கம்ப்ரஸில் வந்து லோடிங் கண்டிஷன்லாம் அதிகமாக இருக்கணும். மோர் தேன் 50-60% இருந்தால் மட்டும்தான் எஃபிஷியன்சி. லோடிங் பர்சன்ட் கம்மியாக இருந்து சும்மா ஐடியலாக ஓடிங்கன்னா பவர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா.
இப்போ இதே இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சைக்கிள் ஷாப்ஸு சின்ன 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 விஷயங்கள் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ் மெயினாக சொல்ல போனால் ரெஃப்ரிஜரேஷன்ஸில் இருக்குது. ரெஃப்ரிஜரேஷனில் பார்த்தீங்கன்னா அமோனியா அப்சார்ப்ஷன்ஸில் அமோனியா பிளான்ஸ் அமோனியா ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸில் அதிகமாக ரெசிப்ரோகேட்டிங் டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டரி டைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் 30 HP மேலே போச்சுனாலே ரோட்டரி டைப் தான் ஸ்க்ரூ இல்லை சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம் ரூட் இருக்குது, ஒரு ஹெச்பி 1 HP கம்ப்ரஸர் வந்து கிட்டத்தட்ட 4 CFM ஜென்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரூல் ஆஃப் தம்னு இருக்கு. இது வந்து ரூல் ஆஃப் தம் தான், பட் ஆனால் நீங்கள் கேல்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கிட்ட அந்த 3.8 4 4.2 அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கும் சரிங்களா. 1 HP கம்ப்ரஸர் வந்து ஒரு 4 CFM ஜென்ரேட் பண்ணும். சிஎஃப்எம் அப்படின்னா கியூபிக் ஃபீட் பர் மினிட், கியூபிக் ஃபீட் பர் மினிட்ல தான் வந்து ஏரை வந்து சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் ரோட்டரி கம்ப்ரஸர்ஸ் இந்த ரெண்டு டைப் தான். இந்த ரெண்டு டைப்பில் வந்து இது பிஸ்டன்னு இதில் வந்து ஸ்க்ரூ சென்ட்ரிஃபியூகல் லோப் கியர் இருக்கும் சரிங்களா. இந்த எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் சிஸ்டமுக்கு நமக்கு கண்டிப்பாக ஏர் தேவைப்படுது. இது வந்து பிஎஸ்ஐலையும் சொல்லுவாங்க, பவுன்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்லையும் சொல்லுவாங்க, இல்லைன்னா 1 bar இல்லை 2 bar 3 bar சொல்லுவாங்க. இதில் வால்யூம் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு கியூப் பர் அவரில் சொல்லுவாங்க, சிஎஃப்எம்மில் சொல்லுவாங்க, இல்லைன்னா லிட்டர்ஸ் பர் மினிட்ல சொல்லுவாங்க. அப்படி இன்னும் இல்லைன்னா நார்மல் மீட்ரு கியூப் பர் நாமினல் மீட்ரு கியூப் பர் ஹவர் இதுலேயும் பேசுவாங்க சரிங்களா. நாமினல் மீட்ரு கியூப் பர் ஹவரில் பேசுவாங்க. இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரில் நார்மலாக பிஸ்டன்ஸ் தான் கம்ப்ரஸ் பண்ணி ஏர் கம்ப்ரஸ் பண்ணி ரோட்டரியில் வந்து ரெண்டு மேட்டிங் பார்ட்ஸ் ரெண்டு ஸ்க்ரூஸோ இல்லை ரெண்டு லோப்ஸோ வந்து இதில் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகும், செம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா மாலிக்யூல்ஸ் ஒன்று கொண்டு கிட்ட கிட்ட கொண்டு வரும்போது நம்மளே வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் இருக்கிற அந்த இடத்துல நம்ம சஃபோகேஷன் ஃபீல் ஹீட் ஜென்ரேட் ஆகுங்கிறது தான். மாலிக்யூல்ஸை கிட்ட கொண்டு போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஏரை வந்து மறுபடியும் கூல் பண்ணலாம். அந்த கூல் பண்ணுறதுக்கு தான் வந்து இன்டர் கூலர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏரை வந்து ஜென்ரேஷன் பண்ணுறதுல இன்டர் கூலர்ஸ் இருக்கும். அந்த இன்டர் கூலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கூலர் அண்ட் ஆஃப்டர் கூலர்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஏரோட ஹீட்டை கம்மி பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் ஏர் கம்ப்ரஸரோட கான்செப்ட். இப்போது இன்னொன்று இந்த ஏர் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணும்போது உள்ளே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கண்டிப்பாக அதிகமாக வரும். ஏன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எதுக்காக வருதுன்னா வெளியில் எக்ஸ்டர்னலில் இருக்கிற ஹியூமிடிட்டி அந்த ஹியூமிடின்னு சொல்லுவாங்கள அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது உள்ளே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல கொண்டு வரும்போது. அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்போ அந்த ஏரை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லோ எதையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஒரு ட்ரையர் கான்செப்ட் ஏர் ட்ரையர்னு சொல்லியிருக்கும். அங்கே போய் அந்த இதை ட்ரை பண்ணிட்டு மட்டும்தான் அந்த ஏரை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போது இந்த ஏர் கம்ப்ரஸர்ஸில் ஏரை வந்து எக்ஸ்டர்னலாக எடுக்கும்போது ஒரு ஃபில்டர் இருக்கும். ஏரை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரும்போது ஒரு ஃபில்டர் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த எலிமெண்ட் தான் வந்து இந்த ரெசிப்ரோகேட்டர் இல்லை ரோட்டரோ அந்த எக்யூப்மெண்ட் அந்த கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் வந்து எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூலர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரையர் இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து சாரி இந்த ட்ரையர் இருக்காது, இங்கே வந்து டேங்க் இருக்கும் சரிங்களா. ஃபில்டர், எலிமெண்ட், கூலர், டேங்க், அதுக்கப்புறம் ட்ரையர். இந்த மாதிரி தான் வந்து ஏர் கம்ப்ரஸரோட பேசிக் கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் வெறும் கான்செப்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஏர் கம்ப்ரஸில் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு டாபிக் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் சரிங்களா. இதுதான் ஏர் கம்ப்ரஸரோட பேசிக் வீடியோ.